எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல சமைக்கிறதுலாம் எதுவும் இல்லைங்க. இன்னைக்கு நாங்க வெளியில கிளம்பிட்டோங்க. எங்க தாத்தா வீட்டுக்கு போறோம். அங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல கடற்கரை. அப்படியே கடற்கரைக்கு போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க கிழிஞ்செல்லாம் இருக்கும். ஃப்ரெஷ்ஷா மீன் எல்லாம் கிடைக்கும். எல்லாத்தையும் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு கிழிஞ்சல் எல்லாம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாருங்க, லக்கேஜ் பேக்ல துணிமணி எல்லாத்தையும் எடுத்துட்டு பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஈவினிங் பசங்களை எங்க வீட்டுக்காரங்க வந்து அப்படியே கூட்டிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப கிளம்பலாம். பாய் பாய். அவர் வெட்டு வெட்டினு வெட்டுறாரு தவிர சீக்கிரம் வெட்டி கொடுக்கல. அவர் ரொம்ப ஸ்லோவாக வெட்ட ஆரம்பிச்சாரு. வயசானவருங்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக வெட்டி வெட்டி பார்த்தாக்க வெட்டி இப்போதான் ஒரு வழியாக ஓட்டையை போட்டு எங்கள் கையில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஒரு சாமி எடுத்து கொடுத்தாரு. இப்போ அதை வாங்கி வந்து என் தங்கச்சி கொடுத்தா இன்னொன்று வேணுமானு கேட்டார். நாங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு இளநிய மாறி மாறி குடிக்கணும் பாருங்க. அப்படியே மாறி மாறி ரெண்டு பேரும் எல்லையை குடிச்சிட்டு அந்த தாத்தா வந்து வெட்ட சொன்னாக்கா அவர் வெட்டோ வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்காரு. அதை வெட்டி எங்கள் கையில் வந்து கொடுக்க ஆரம்பித்தார். இப்போ தான் அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வழுக்கையாக இருக்கும்னு சொல்லிட்டு வழித்து வழித்து பார்த்தா அது தேங்காயாக இருந்தது. திருப்பி என்னென்னா எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஒரு கத்தி எடுத்து அதையும் நல்லா கிரி கொடுத்தாங்க. அதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் தங்கச்சி வீட்டில் போகிற வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஒன்றும் இல்லைங்க, தாத்தா வீட்டுக்கு போகலான்னு பிளான் போட்டோம். வழியில் பார்த்தீங்கன்னா தங்கச்சி வீடு வந்துருச்சு. சரி அங்கேயும் போயிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். தங்கச்சி வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வழியா வந்து இறங்கிட்டோம். இறங்கி அப்படியே உள்ள கிளம்பி உள்ளப்பதான் போலான்னு போறோம். அவன் என்ன சமைச்சு வச்சிருக்கான்னு தெரியல. வயிற்று பசியோ பசின்னு பசின்னு வர ரொம்ப கில்ல ஆரம்பிச்சிருச்சு வயிற்ற. ஹாய் பிரணவி. எங்க தங்கச்சி வீட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காடு மாதிரி ஒரு கொள்ள இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா இலந்த மரம்லாம் நிறைய இருக்கு. இலந்த மரம் நிறைய இருக்கு. அப்படி இலந்த மரத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கு. அப்படியே நம்ம வந்து பறிச்சுக்கலாம். பறிச்சு அப்படியே எடுத்து வாயில வச்சுக்கலாம். அப்படியே பறிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இப்போ மரத்துல நிறைய இருக்கு, எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கருவேப்பிலை செடி நிறைய இருக்கு. ஆனா வந்து செடியை வந்து புடுங்க முடியல. அதுல கருவேப்பிலை மட்டும் நான் பறிச்சுட்டேன். தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா சாம்பார், முட்டைக்கோசு பொரியல், அடுத்தது பார்த்தா பாவக்காய் பொரியல், சுட சுட சாப்பாடு இருக்கு, ரசம் இருக்கு, மோர் இருக்கு. அப்படியே புல் கட்டி கட்டிட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்ப வேண்டியதா. இப்போ வந்து சாப்பிட்டுக்கலாம். முட்டைக்கோசு இருக்கு, முருங்கைக்காய் சாம்பார். சுட சுட இருக்கு, எல்லாம் சூப்பராகவும் இருக்கு. தங்கச்சி வீட்டுக்கு வந்து ஃபுல்லா சாப்பிட்டாச்சுங்க. சாம்பார் வச்சிருந்தா செமையா இருந்தது, நல்லா சாப்பிட்டாச்சு, நல்லா சுட சுட இருந்தது.
இப்ப வந்து நாங்க எங்க பாட்டி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி வெளியில சுத்தி பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம வில்லேஜ் குடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.